நேயர்களுக்கு வணக்கம். புதன் வக்ரகம் அல்லது அஸ்தமனம் பெற்றால் எவ்விதமான பலனை தருவார் என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். நிறைய நேயர்கள் வக்ரகம் பற்றிய விளக்கங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால் ஏற்கனவே வக்ரகம் பற்றியும் அஸ்தமனம் பற்றியும் பல வீடியோக்களை நான் வெளியிட்டிருக்கிறேன். அதிலே சுருக்கமாக சொல்லி அதை பார்க்காத நேயர்களும் இருக்கலாம் அல்லவா, அதனால் சுருக்கமாக அதை பற்றி சொல்லுகிறேன். பொதுவாக குருவும் சனியும் மட்டும் சூரியனுக்கு 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களிலே ஜாதகத்திலே அமைந்தால் அவர்கள் வக்ரகம் பெறுகிறார்கள் என்று பொருள். அடுத்து செவ்வாயை பொறுத்தவரையிலே சூரியனுக்கு 6, 7, 8 ஆகிய 3 இடங்களிலே இருந்தால் செவ்வாய் வக்ரகம் பெறுகிறார் என்று பொருள். அடுத்து புதனும் சுக்கிரனுடைய வக்ரகத்தை பாகை அளவிலே உத்தேசமாகத்தான் அறிய முடியும். தெளிவாக அறிய வேண்டுமானால் அது பஞ்சாங்கத்தின் மூலமாகத்தான் அறிய முடியும். காரணம், புதனும் சுக்கிரனும் சூரியனுக்கு நெருங்கி இருக்கக்கூடிய கிரகங்கள். புதன் 28 டிகிரிக்கு மேலே சூரியனை விட்டு வெளியே வர இயலாது. இந்த 28 டிகிரிக்குள்ளேயே தான் சூரியனை சுற்றி சுற்றி புதன் வர முடியும். இது அதிகாலத்திலே 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஜோதிட சாஸ்திரம் இயற்றிய ஞானிகளால் தெரிவிக்கப்பட்ட கருத்து. இந்த கருத்தை இன்றைய விஞ்ஞானமும் ஊர்ஜிதம் செய்கிறது. ஆக ஆதிகாலத்திலே ஞானிகள் எழுதிய இந்த ஜோதிட சாஸ்திரம் இன்றளவும் விஞ்ஞானத்திற்கும் பயன்படுகிறது என்பதையும் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து வக்ரகம் என்றால் என்ன? சூரியனுடைய கதிர்வீச்சை சரியாக பெற முடியாத கிரகங்கள் அது சுற்றி கொண்டே வருவதால் பெற முடியாத நிலையை பெறும்போது அது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு நிலையை தரும். இருக்கக்கூடிய ராசியிலிருந்து அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய ராசிக்கு அது வரும். அதுதான் மக்ரகம் என்று விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அஸ்தமனம் என்றால் என்ன? அஸ்தமனம் என்பது சூரியனோடு கிரகங்கள் நெருங்கி ஒரு பாகை அளவிலே நெருங்கும் போது அஸ்தமனமாகிவிடும். அஸ்தமனமாக கிரகங்கள் அதனுடைய சக்திக்கு ஏற்றவாறு பலனை தரும் என்று நான் ஏற்கனவே விளக்கம் அளித்திருக்கிறேன். சக்தி என்றால் என்ன? அஸ்தங்கம் பெற்ற கிரகம் வேறு நிலைகளிலே அது பலம் பெற்ற கிரகமாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற நிலைகளிலே அது நல்ல நிலையை பெற்றிருந்தால் என்றால் அது ஆட்சி உச்சம், நட்பு வீடு அல்லது கேந்திர திரிகோணம் போன்ற இடங்களிலே இருந்து அது அஸ்தங்கம் பெற்றால் சுப பலனை தரும், அஸ்தங்க தோஷம் விலகிவிடும் என்றும் ஆதிகால மூல நூல்களிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய தலைப்பு புதனை பற்றியது. புதன் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்திலே நடுநிலை வகிக்கக்கூடிய கிரகம், நல்ல சுபகிரகம், மனித மூளையை ஆட்சி செய்யக்கூடிய கிரகம், அதிகமான புத்திசாலித்தனத்தையும் கல்வி அறிவையும் வியாபார நுட்பத்தையும் தரக்கூடிய கிரகம் என்றெல்லாம் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமான புதன் வக்ரகம் அல்லது அஸ்தங்கம் பெற்றால் எவ்விதமான பலனை தருவார் என்று ஆதிகால மூல நூல்களிலே விளக்கப்பட்டிருக்கிறது என்றால், புதனை பொறுத்தவரையிலே அவருக்கு வக்ரக தோஷமும் இல்லை, அஸ்தமன தோஷமும் இல்லை. நேசம் பெற்றால் மட்டும்தான் நேச பலனை தரும். வக்ரகம் பெற்றிருந்தாலும் அது பெற்றிருக்கின்ற வலிமைக்கு தக்கவாறான பலனை உறுதியாக தரும்.
அடுத்து அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் உன்னதமான பலன்களை தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சூரியன் 28 டிகிரிக்குள்ளேயே சூரியனை விட்டு வெளியே வர முடியாது என்பதால் சூரியனோடு புதன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புடைய ஜாதகங்கள் ஏராளம். ஆக புதனும் சூரியனும் ஒரு ராசியிலே இணைந்திருப்பது அது புதாதித்திய யோகம் என்ற ஒரு யோகத்தை தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதன் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகபட்சமாக சூரியனோடு நெருங்குகிறாரோ அந்த அளவுக்கு இந்த புதாதித்ய யோகத்தினுடைய பலன்கள் உயர்ந்த பலனாக அமையும் என்பதும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்து. ஆக வக்ரகதி அதிகமாக ஆக அது சூரியனோடு அஸ்தமனம் நெருங்கி நெருங்கி வரும்போது மிக அதிக அளவிலே நெருங்கும் போது உயர்தரமான புதாதித்திய யோகத்தை தரும் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதாதித்திய யோகம் என்பதை பற்றியும் நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறேன். அடிக்கடி ஜாதகங்களிலே பேசையிலே கூட உதாரண ஜாதகங்களிலே அதை பற்றிய விளக்கங்களையும் சொல்லியிருக்கிறேன். புதாதித்திய யோகம் என்பது சூரியனோடு புதன் நெருங்கி இருக்கும்போது ஜாதகருக்கு ஒரு நிபுணத்துவத்தை தரும், அதிபுத்திசாலித்தனத்தை தந்து ஜாதகனை ஏதாவது ஒரு துறையிலே நிபுணனாக்கும். அந்த நிபுணத்துவத்தை பெற்ற ஜாதகன் அதனால் புகழ் பெறுவான், செல்வமும் திரட்டுவான். ஆக புகழும் செல்வமும் இந்த புதாதித்திய யோகத்தின் மூலமாக ஒரு ஜாதகன் பெற முடியும் என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக புதனுக்கு வக்ரக தோஷமும் கிடையாது, அஸ்தமன தோஷமும் கிடையாது. எந்த தோஷமுமே தராத கிரகம் புதன். ஆனால் அவர் மீன ராசியிலே இருந்தால் நீசமாவார். இங்கே நீசமாய் இருக்கக்கூடிய புதன் வக்ரகம் பெற்றிருந்து நவாம்சத்திலேயும் அதே நிலையை அவர் பெற்று வக்ரகம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக உயர்தரமான உன்னதமான செல்வ வசதிகளையும் மதிப்பையும் மரியாதையும் கல்வியறிவையும் நல்ல பேச்சு திறமையையும் நல்ல குடும்ப அமைப்பையும் நல்ல நண்பர்களையும் ஜாதகர்களுக்கு உறுதியாக தருவார் என்றுதான் மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து புதனால் ஏற்படக்கூடிய மகாபுருஷ யோகம் என்று பத்ரயோகம் என்ற ஒரு யோகம் சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரத்திலே. பத்ரயோகம் என்பது என்னவென்றால் புதன் அவரது மிதுன ராசியிலோ கன்னி ராசியிலோ ஆட்சி பெற்று இருந்து அந்த ராசிகள் லக்கினத்திற்கு கேந்திர ராசிகளாக 1, 4, 7, 10 ஆகிய இடங்களாக வருமானால் ஜாதகனுக்கு பத்திர யோகம் தரும். அது மகாபுருஷ யோகம். நல்ல உயர்தரமான புகழையும் நீடித்த ஆயுளையும் நல்ல குடும்ப அமைப்பையும் கல்வியறிவையும் பேச்சு திறனையும் செல்வம் திரட்டும் நிலையையும் வியாபார நுட்பத்தையும் மிகப்பெரிய நிறுவனங்களை நடத்தக்கூடிய தலைமை நிலையையும் ஜாதகனுக்கு தரும் என்று இந்த பத்ரயோகத்தை பற்றி ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நேசம் பெற்ற புதனம் கூட பக்ரகம் பெற்றால் உயர்தரமான சுப பலனைத்தான் தர வாய்ப்புகள் அதிகம். அதுவும் அஸ்தமனம் பெற்றால் கண்டிப்பாக ஜாதகன் நிபுண யோகத்தை உறுதியாக பெற முடியும் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யதார்த்தமாக புதனை அவர் மிதுன ராசியிலே இருந்தாலும் கன்னி ராசியிலே இருந்தாலும் ரிஷபத்திலே இருந்தாலும் தனுசு ராசியிலே இருந்தாலும் உன்னதமான பலன்களை ஜாதகர்களுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பு
என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பெரும்பாலான ஜாதகங்களிலே புதன் வக்ரகம் என்று குறிப்பிட்டிருக்கலாம். அதனால் நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் என்பதை நேயர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நேயர்களுக்கு அன்போடு தெரிவித்து, இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்றும், நான் 540 வீடியோக்களுக்கு மேலே வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது, அத்தனையும் ஜோதிட கருத்து வீடியோக்கள், ஆதிகால ஜோதிட சுவடிகளிலே இருந்து இந்த கருத்துக்களை தொகுத்து எடுத்து நேயர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எளிமையாக பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.